இன்னைக்கு நம்ம ஈரல் ஃப்ரை எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த ஈரல் ஃப்ரை செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், கடுகு, சோம்பு, கரம் மசாலா, பெப்பர் பவுடர், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, ஈரல். கடாயை நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பொடியாக நறுக்கின 1 பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா தொழவி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா பொன் வறுவலாக வந்ததும் 1 சின்ன தக்காளி எடுத்துருக்காத சேர்த்துக்கலாம். ஈரலுக்கு நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது, 1 சின்ன தக்காளி சேர்த்தா போதும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம ஈரல் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஈரல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா கறியில் உரைக்கும். இது 1-2 நிமிஷம் நல்லா வதக்க விடுங்க இஞ்சி பூண்டோட. அடுத்ததாக நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் கழித்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம 1 மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 1-2 நிமிஷம் கழித்து கலக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஈரல் நல்லா வெந்ததுக்கப்புறமா மூடியை திறந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டும். நம்ம ஈரல் ஃப்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நம்ம ஈரல் ஃப்ரை செய்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிறதுனால அப்போவே பாதி வெந்துடும். அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா தண்ணி சுண்டி வரும்போது நல்லா கலக்கி விட்டுனே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஈரல் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு கலக்கி விட்டுக்குங்க. ஆட்டு ஈரலாக இருந்தாலும் சரி, கோழி ஈரலாக இருந்தாலும் சரி, ஈரலுக்கு தனித்தன்மை உண்டு. அது உடலோட ஊட்டச்சத்தை அதிகப்படுத்தும். அதனால் ஈரல் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறமா 1 பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. இந்த மாதிரி 1 டைம் நீங்கள் ஈரல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஈரல் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கேட்குற பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு வேறு எதனா ரெசிபி வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.